1990களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது இந்தியா எந்த ஒரு நாடையும் போய் தானாக தாக்காது, ஏதாவது ஒரு நாடு நம்மளோட நாடை தாக்குச்சுன்னா திருப்பி தான் தாக்கும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருந்துச்சு. அது என்னென்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரி இந்தியாவை தாக்கணும்னு நினச்சா, இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த லேண்ட் பேஸ்டு சைலோஸை தான் தாக்க நினைக்கும். அப்படி மட்டும் இந்தியா கிட்ட இருக்கிற எல்லா லேண்ட் பேஸ் சைலோஸையும் தாக்கி முடிச்சிருச்சுன்னா இந்தியாவால் திருப்பி ரிட்டாலியேட்டே பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய டிராபேக் இருக்கிறத கண்டுபிடிச்ச இந்தியன் சயின்டிஸ்ட் அதுக்கான சொல்யூஷனை தேர்ந்தப்ப அவங்களுக்கு கிடைச்சது தான் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, பாகிஸ்தானோட கடற்பகுதிக்குள்ளே நமக்கு சொந்தமான பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் 12-15 நியூக்ளியர் மிசைல்ஸோட ரோந்து பணியில் ஈடுபடும். இப்படி ரோந்து பண்ணியில் ஈடுபடுறது மூலமாக நம்ம பாகிஸ்தானுக்கு என்ன சொல்ல வரோம்னா, எங்கேயோ உங்களோட கடற்பகுதியில் ஒளிஞ்சிருக்கிற எங்களோட நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்லேருந்து 12 மிசைல் பாகிஸ்தானை நோக்கி ஏவப்படும், நீங்கள் ஏதாவது எங்களை நோக்கி ஏவுனீங்கன்னா. இதுதான் நம்ம சொல்கிற அந்த தகவல். இப்படி நம்ம இந்த பேட்ரோலிங்கை செய்கிறது மூலமாக பாகிஸ்தான் நம்மளை தொடுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கே இந்த எஸ்எஸ்பிஎன் இருக்குன்றது தெரியாது. அண்ட் இந்த எஸ்எஸ்பிஎன்லேருந்து எந்த நொடியில் ஒரு நியூக்ளியர் மிசைல் அவங்கள நோக்கி வரும்ன்றதும் தெரியாது. இப்போ இந்த எஸ்எஸ்பிஎனை நம்ம உள்நாட்டில் உருவாக்கணுமா இல்லை சோவியத் யூனியன் கிட்டேருந்து வாடகை கிடைக்கணுமான்னு சொல்லி ஒரு பேச்சு போனப்போ எல்லா சயின்டிஸ்ட்டும் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த எஸ்எஸ்பிஎனை நம்மளால் வாங்கவோ செய்யவோ முடியும், ஆனால் இந்த எஸ்எஸ்பிஎனை நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த எஸ்எஸ்பிஎனோட தொடர்பு கொள்கிற மாதிரி நம்ம நாட்டில் ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி ஆகணும்னு அவங்க சொன்னாங்க. என்னடா சொல்கிற, எஸ்எஸ்பிஎனை கட்ட முடியும், எஸ்எஸ்பிஎனை வாங்க முடியும், ஆனால் அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு சம்மரின் சொல்லக்கூடியது கடற்கடியில் இருக்கக்கூடியது. இப்படி கடற்கடியில் இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு ரேடியோ வேவ்ஸும் அந்த சம்மரினை போய் அடையாது. ரேடியோ வேவ்ஸ் பொதுவாக கடலோட மேற்பகுதியை தொட்ட உடனே அதோட எனர்ஜியை இழந்துரும். கடலுக்கு அடியில் இருக்கிற சம்மரினுக்கு நம்மளால் எந்த வகையிலையும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இந்த ஒரு காரணத்தினால அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்மரின் எல்லாமே சர்ஃபேஸ் ஆகணும், கடலுக்கு மேலே வரணும். கடலுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் அவங்க நாட்டுக்கிட்டேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற அந்த கம்யூனிகேஷனை கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸை பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுல வர பிரச்சனை என்ன தெரியுமா, 1990களில் சம்மரின் ஹண்டர்ஸ் தொழில்நுட்பம் அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் ஒரு நாளைக்கு 5-10 தடவை சர்ஃபேஸுக்கு வந்து நியூஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அந்த சம்மரினை ஈஸியாக தாக்கி அழிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை எதுக்கு உருவாக்கியிருக்கோம், அந்த சம்மரின் மாதக்கணக்கில் தண்ணிக்கடியிலே தான் இருக்கணும், தண்ணிக்கு மேலே வரவே கூடாது, அப்போ தான் எதிரிகள் இந்த சம்மரினை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் லேக் ஆகிற காரணத்தினால இந்த சோல் நியூக்ளியர் சம்மரினோட பர்பஸே இந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் சயின்டிஸ்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் 1990களில் INS கட்டபொம்மன்னு சொல்லி இந்தியாவில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நேவல் பேஸை கட்டுறாங்க. இது ஒரு டாப் சீக்ரெட் நேவல் பேஸ். இந்த நேவல் பேஸ் வாஜ்பாய் அவர்கள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டுக்கு கீழே வருது. நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட அணு ஆயுதங்களை மெயின்டைன் பண்ணுறதும், சப்போஸ் இந்தியா எந்த நாடையாவது வரைபடத்திலிருந்து அழிக்கணும்னு நினச்சா அதுக்கான கமாண்டை கொடுக்கறதும் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டு தான். இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கு கீழே தான் INS கட்டபொம்மன் வருது. அப்படிப்பட்ட INS கட்டபொம்மன் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியது, எந்தெந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியது, அண்டு சத்தமே இல்லாமல் திருநெல்வேலியில் குயட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். கோல்டு வாரோட உச்சக்கட்டத்தில் ரெண்டு நாடுகளும் மாறி மாறி நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை உருவாக்குச்சு. ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று அமெரிக்கா. இப்படி ரெண்டு நாடுகளும் மாறி மாறி பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை உருவாக்குனப்ப அவங்க சந்தித்த சவால் என்னென்னா, இந்த பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் கூட அவங்களால தகவல் தொடர்பாக வச்சுக்க முடியல. இந்த பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் எல்லாம் கடலுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். கடலுக்குள்ளே போயிருச்சுன்னா அவங்களால கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. சப்போஸ் சோவியத் யூனியன்லேருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் கிளம்பி அமெரிக்காவுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்
மேலே வந்து ஒரு சில நிமிஷங்கள்லேயே அமெரிக்காவை சேர்ந்த சம்மரின் ஹண்டர்ஸ் அது இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சிரும். அந்த ஒரு காரணத்தினால சோவியத் யூனியன் அண்ட் அமெரிக்கா ரெண்டு நாடுகளுமே எப்படியாவது இந்த பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் தண்ணிக்குள்ளே இருக்கிறப்பயே இதோட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை உருவாக்கணும்னு நினச்சாங்க. அண்ட் அதில் உருவாக்கியும் காமிச்சாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஎல்எஃப். விஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி லோ ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வினாடியில் எத்தனை அலைகள் இருக்குது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு ஹர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். 3-30 kHz இருக்கிறது தான் வெரி லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்படிப்பட்ட இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரேடியோ அலையை அனுப்பிச்சோம்னா அந்த ரேடியோ அலை கடலுக்கடியில் 20 meters வரையும் ட்ராவல் பண்ணுதுன்னு அமெரிக்கன் மற்றும் சோவியத் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த விஎல்எஃப்ன்ற அலையை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இந்த அலையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணணும். அண்ட் அதே சமயத்தில் சம்மரின்லேருந்து திருப்பி வரக்கூடிய விஎல்எஃப் அலையை ரிசீவ் பண்ணி அதிலிருந்து மெசேஜஸை டீகோட் பண்ணணும். ஸோ இதுக்கு அவங்க சொல்யூஷனை தேடுறப்ப அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக வந்து நின்னது என்ன தெரியுமா? தியரட்டிக்கலாக இந்த விஎல்எஃப் அலையை ரிசீவ் பண்ணணும் இல்லை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா குறைஞ்சது 100-200 kilometers உயரத்தில் டவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். அவ்வளவு உயரத்தில் ஒரு டவரை கட்டினா மட்டும்தான் இந்த விஎல்எஃப்பை உலகம் முழுக்க நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே அமெரிக்கன்ஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் மற்றும் சோவியட்ஸ் இந்த டவரை வேறு வேறு வகையில் டிசைன் பண்ணுறாங்க. ஒரே டவர் 100 kilometers உயரத்துக்கு கட்டுறதுக்கு பதிலாக மல்டிபிள் டவர்ஸை மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபார்மேஷன்ஸில் கட்டுறாங்க. ஸோ அப்படி அவங்க ஒரு ஃபார்மேஷனை சூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷன் மூலமாக விஎல்எஃப் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப இந்த ரேடியோ அலைகள் உலகம் முழுக்க பரவுது. உலகம் முழுக்க எப்படி இந்த ரேடியோ அலைகள் பரவுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியோ அலைகள் ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளே இருக்கிற லைட் எப்படி பவுன்ஸ் ஆகி ஒரு ஓட்டையிலேருந்து இன்னொரு ஓட்டை வெளியாக வெளியே வருது, அதே மாதிரி இந்த ரேடியோ அலைகள் நம்மளோட அட்மாஸ்பியர் அயனாஸ்பியரோட பட்டு பவுன்ஸ் ஆகி இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை போய் அடைஞ்சிடும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி அது மூலமாக அமெரிக்காவோட நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் கூடையும் சோவியத் யூனியனோட நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் கூடையும் 24 hours கான்டாக்டில் இருந்தாங்க. இப்போ அதே டெக்னாலஜி 1990s நம்ம INS கட்டபொம்மன்ன்ற இடத்துல கட்டி முடிச்சிருக்கோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா INS கட்டபொம்மனில் இருக்கிற அந்த டவர் தான். இந்த INS கட்டபொம்மன்லேயும் பல ஃபார்மேஷன்ஸில் டவர் இருக்கும். இந்த வியல ஃபார்மேஷன் பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஈல ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. இந்த விஎல்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கடியில் 20 meters வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். அதுக்கு கீழே சம்மரின் இருந்துச்சுன்னா இதால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சம்மரின் சப்போஸ் 100-200 meters ஆழத்தில் இருந்துச்சுன்னா அந்த சம்மரின்லேருந்து ஒரு ஆண்டனாவை தண்ணிக்கு கீழே கிட்டத்தட்ட 20 meters உயர வரைக்கும் கொண்டு போகும். அந்த ஆண்டனா மூலமாக இந்த விஎல்எஃப் அலைகளை ரிசீவ் பண்ணி அந்த ஆண்டனா சம்மரினுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஒரு முறையில் தான் விஎல்எஃப்ஐ யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் சம்மரின்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கன்ஸ் இஎல்எஃப்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி. இந்த இஎல்எஃப்னு நம்மளோட INS கட்டபொம்மனில் இருக்குது. ஆனால் விஎல்எஃப்ஐ பற்றி தெளிவான வழிமுறைகள் அந்த டவரோட ஃபார்மேஷனை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இஎல்எஃப்ஐ பற்றி நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது. இப்போது இஎல்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 20 meters கீழே நம்மளால் ரேடியோ வேவ்ஸை சென்ட் பண்ண முடியும். இப்போது 100-200 meters ஆழத்தில் இருக்கக்கூடிய சம்மரின்ஸை கூட நம்மளால் இந்த இஎல்எஃப் அலைகளை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அப்படி இந்த இஎல்எஃப் அலைகளை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்னா அது மூலமாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டேட்டா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த இஎல்எஃப் அலையை யூஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, இது மூலமாக வெறும் கம்மியான மெசேஜை மட்டும்தான் அனுப்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, விஎல்எஃப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி சம்மரினுக்கு அனுப்புவாங்க. இப்போ இந்த மெசேஜ் மட்டும்தான் இஎல்எஃப் வெளியாக போகும். இந்த மெசேஜை இஎல்எஃப் வெளியாக 200 meters ஆழத்தில் இருக்கக்கூடிய சம்மரின் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்டே இருக்கிற விஎல்எஃப் ரிசீவரை 20 meters உயரத்துக்கு, அதாவது தண்ணியோட மேற்பக்கத்துலேருந்து 20 meters உயரத்துக்கு அவங்களோட விஎல்எஃப் ஆண்டனாவை வயர் மூலமாக அனுப்புவாங்க. அந்த ஆண்டனாலேருந்து இந்த விஎல்எஃப் ஆண்டனா மூலமாக அவங்களுக்கு தேவைப்படுற கம்யூனிகேஷனை ஃபுல் லென்த்தில் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் INS கட்டபொம்மன் விஎல்எஃப் மற்றும் இஎல்எஃப் மூலமாக நம்மளோட இந்தியாவை சேர்ந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸுக்கும் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணுது.
இப்போ இந்த ஐஎன்எஸ் கட்டபொம்மன் தான் இதுக்கப்புறம் இந்தியாவில் உருவாக்கப்பட போகிற நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கும் இதுக்கப்புறம் இந்தியாவில் உருவாக்கப்பட போகிற 5 மேற்பட்ட இருக்கிற பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸுக்கும் தகவலை கொடுக்க போகுது. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் யாராவது இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐஎன்எஸ் கட்டபொம்மன்ன்றது சாதாரண நேவல் பேஸ் இல்லை. அந்த நேவல் பேஸில் இருந்து போகிற இன்ஃபர்மேஷன் ஒரு நாட்டையே வரைபடத்திலிருந்து அழிச்சிரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.